மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கொள்ளிடம் ஆற்றில் செல்லும் அதிகப்படியான வெள்ளநீரால் மூன்றாவது நாளாக திட்டு கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மக்கள் அன்றாட தேவைகளுக்காக படகுகள் மூலம் வெளியேறி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை தருவதற்காக நிகரார் எமது செய்தியாளர் உமாரமணன். வணக்கம் உமாரமணன், விவரம். வணக்கம். கர்நாடக மாநிலம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வந்த கனமழையின் காரணமாக மேற்று அணைக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்தது. அணையின் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து வெள்ளநீர் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டு வந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் சிறுவர் அடுத்த கொள்ளிடம் ஆற்றில் 2 லட்சம் கனஅடிக்கு மேல் வெள்ளநீர் சென்று வருவதால் கொள்ளிடம் ஆற்றின் திட்டு கிராமங்களான நாதன்படுகை, வெள்ளை மணல், கோரைத்திட்டு, முதலமேடுத்திட்டு உள்ளிட்ட 4 கிராமங்கள் வெள்ள நீரால் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக கிராமப்புறங்களின் உட்புற சாலைகள் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இங்கு படகுகள் மூலமாகவே தங்கள் அன்றாட தேவைகளுக்கு மக்கள் வெளியேறி வருகின்றனர். மேலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக ஏற்கனவே முன்னறிவிப்பு ஒளிபெருக்கி மூலம் அறிவித்த நிலையில் தாழ்வான பகுதியில் உள்ள கிராம மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தினர். முகாம்கள் 4 இடங்களில் நிரந்தர நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. கரைப்பகுதியில் 2 தற்காலிக முகாம்கள் அமைத்து கிராம மக்களுக்கு உணவு, குடிநீர், மருத்துவம் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக செய்யப்பட்டுள்ளது. காசினி. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.